பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்காக தமிழ்நாடு சுயாட்சி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு தங்கபாண்டியன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு 50 வருடங்கள் 60 வருடங்களுக்கு முன்னாடி பெரியார் ஆரம்பித்த அந்த சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு எடுத்து பார்த்தா பெரியார் வந்து ராவணலீலான்னு நடத்தினாருன்னா, அதை நடத்துறதுக்கு ஒரு ஊர்வலம் நடத்துறாருன்னா 200,000 பேர் அதுக்கு பின்னாடி போயிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அப்படி ஒரு சுயமரியாதை ஊர்வலத்திற்கு 800,000 பேர் கூடுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. 1000 பேர்கள் கூடலாம், கருஞ்சட்டை பேரணி, நீலச்சட்டை பேரணி என்று, ஆனால் லட்சக்கணக்கில் கூடுறதுன்றது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்போது அது நீர்த்து போயிருச்சோ? பெரியாரினுடைய பிரச்சாரங்கள் இப்போ எல்லாமே நீர்த்து போயிருச்சோ? நம்ம நிறைய பேர் தவறாக ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பெரியார் பின்னால் நாத்திகத்திற்காக அணிந்திருந்தவங்க, கடவுள் மறுப்பு கொள்கைக்காக அணிந்திருந்தவங்க ரொம்ப மிகச்சிறிய ஒரு அறிவுஜீவி பிரிவினர் தான், படித்த பிரிவினர் தான். பெரியார் பின்னால் ஏன் அணிதிரண்டாங்க அப்படின்னா, சுயமரியாதைக்காக அணிதிரண்டவங்க அதிகம். சுயமரியாதை என்ன? தோளில் துண்டு போடுவதற்கு அனுமதி இல்லாத ஒரு சமூகத்தில், பொது இடத்துல ஊர் மந்தையில் செருப்பு போட்டு நடக்க அனுமதி இல்லாத ஒரு சமூகத்தில், பெண் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில், சரிங்களா, பெரியார் எல்லாரும் படிக்கணும்னாரு. படிக்கிறது தான் மரியாதைன்னு சொன்னார். எல்லாரும் சமமாக எல்லா பொது இடங்களிலும் நடத்தப்படணும்னு சொன்னார், சரிங்களா. இந்த சுயமரியாதை இருக்கு இல்லையா, அது அந்த மக்களுக்கு மரியாதை உணர்ச்சியை அதிகப்படுத்து, இதுக்காக தான் அணிதிரண்டாங்க. அது மட்டும் இல்லை, அவர் முன்னிறுத்திய சமூக நீதி கொள்கையில் ஒவ்வொருத்தனுக்கு வாழ்க்கை இருந்துச்சு. ஏன்னா பார்ப்பனர்கள் எல்லா துறையும், கல்வி ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, நீதித்துறை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, நிர்வாகத்துறையை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி எல்லா வங்கி எல்லா துறையுமே ஆக்கிரமிச்சிருக்கும்போது அடுத்த கட்ட சமூகங்கள்லாம் உள்ளே என்ட்ரி ஆகவே முடியலை. அப்படி ஒரு காலகட்டம் இருக்கும்போது பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் முன்னுக்கு வரணும், உங்களுக்கு சமூக நீதி தான் சரின்னு சொல்லும்போது, என்னுடைய வாழ்க்கைக்கு விமோசனமாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னால் போவேன். அப்போ அப்படி போகும்போது பெரியார் என்னென்னா, பெரியார் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கும்போது பெரியாரினுடைய ஒரு தத்துவ சிந்தனையினுடைய தர்க்கபூர்வான முடிவு பகுத்தறிவும் நாத்தியமாக இருக்குது. அதாவது எப்படி படித்து வந்தான், அவன் எப்படி முன்னேறி வந்தான், அவன் எப்படி மரியாதையை சம்பாதிச்சான்னு இன்றைக்கி இருக்கிற பெரிய தலைமுறைக்கு வரலாறு தெரியலை. அந்த வரலாறு முழுக்க இருட்டடிப்பாக இருக்குது. அந்த வரலாறு முழுக்க அந்த போராட்ட வரலாறை மறந்துட்டு அல்லது தெரியாமல் என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு மந்திரம் போட்டார், எல்லோரும் நல்லா ஆகிட்டோம், ஜெயலலிதா அம்மா அது செஞ்சாங்க, எல்லோரும் நல்லா ஆகிட்டோம், இப்படி ரொம்ப எளிதாக பார்க்குறாங்க. அப்போ பார்க்குற இவங்களுக்கு பெரியாரனுடைய ஆழமும் அகலமும் தெரியலை. அப்போ இன்றைக்கி ராவணனை உயர்த்தி பிடிப்பது என்பது இவனுடைய சுயமரியாதை அரசியலின் தொடர்ச்சின்னு தெரியலை. ராமன் என்பவன் இந்த சுயமரியாதை அரசியலுக்கு எதிரான ஒரு வில்லன்றது உங்களுக்கு புரியலை. இன்றைக்கு ராவணனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது சீமான். அவருடைய வீட்டுக்கே ராவணன் குடில்னு தான் பேர் வச்சுருக்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஹூ இஸ் பெரியார், பெரியார் என்ன செஞ்சார் இந்த சமூகத்துக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க, ஆனால் சீமான் இன்றைக்கு யார் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்ட் மென்டாலிட்டியில் பேசுகிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறார்? இப்போ அவரை பொறுத்தளவு என்னென்னா, அவர் ஏற்கனவே ராவண வம்சமாக அவருடைய குடிப்பெருமை இருந்துச்சு. இப்போ அவர் ராமனின் வம்சத்தில் போய் நின்று அவருடைய குடிப்பெருமையை தேடிக்கிட்டு இருக்கார். ஏன்னா கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்குன்ற ஒரு பெரிய முதலீட்டாளர் மனநிலைக்கு போயிட்டார். அதனால் அவருக்கு யார் பெரியார்னு நிச்சயமாக கேட்பார். ஏன்னா அவர் மாலியம் சிவனியம் அப்படின்னு ஜல்லி அடிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தொடர்ந்து அதிமுகவினுடைய பி டீமாக அவர் இருக்கிற விஷயமாக இருக்குதுன்னு சரி, மானங்கட்டவனுக்கு என்னத்துக்கிடா வான வேடிக்கைன்னு ஒரு பழமொழி இருக்குது. மானங்கட்டவனுக்கு என்னத்துக்கிடா வான வேடிக்கை அப்படின்னு, சரிங்களா. நீங்கள் என்ன வேணால் வான வேடிக்கை காட்டலாம், மானம் கெட்டு போச்சே இல்லையா. நீ நான் இங்கே என்னென்னா, இவர் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் புரோக்கர் வேலை பார்க்குறேன்னார். இது யாருடைய அஜெண்டா? அவங்கள அந்த திமுகவை ஆட்சியில் இல்லாதவரும் தொடர்ந்து யார் விமர்சிச்சுட்டு வந்தது? சீமான் தானே. இந்த நாட்டில் இப்போ என்னங்க பிரச்சனை? மையமாக ரெண்டு பிரச்சனை இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி வரி பணம் வரலை, இது ஆயிரக்கணக்கான கோடி. டீசல் விலை வந்துட்டு டெய்லி ஏறுது,
ஒரு ரூபா ஏறுச்சுன்னா அது அப்படியே கத்திரிக்காயில் பிரதிபலிக்கும், தெரியாதா சீமானுக்கு? அப்போ யார் இப்போ வந்துட்டு பயங்கரமான ஒரு மக்கள் விரோத நிலையில் இருக்கிறது? பாஜக. அதுக்கு என்ன அஜெண்டா இருக்குது? இவருக்கு அரசியல் திட்டம் என்ன இருக்குது? என்ன இயக்கம் எடுத்தார்? என்ன வேலை பார்த்தார்? மோடி என் டாடின்னு சொல்கிற ஒருத்தர் இன்னைக்கு பாதுகாப்பாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன யாருக்கு எதிராக இவர் செருப்பு எடுத்து காமிச்சிட்டாரு இல்லையா? மோடி என் டாடின்னு சொன்னானே அவனுக்கு எதிராக செருப்பு எடுத்து காமிச்சிங்களா? இல்லை அதே அந்த கட்சிக்காரங்கள் நோக்கி செருப்பு எடுத்து காமிச்சிட்டிங்களா? இன்றைக்கி நாடு முழுக்க கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சர்ச்சை உடைக்கிறான், இயேசு சிலைகளை உடைக்கிறான், பெரியார் சிலையை உடைக்கிறான், செருப்பு எடுத்து காமிச்சிட்டிங்களா இல்லையா? திமுக பங்காளின்னு எதன் அடிப்படையில் சொன்னார்? பங்காளிக்கு எதிராக செருப்பு எடுத்து கொடுக்குறவன் எப்படி பங்காளியா முதல்ல இருப்ப? இல்லை அது என் சொந்த கட்சின்றது, சொந்த கட்சி உன் பங்காளி கட்சி, ஆனால் செருப்பு எடுத்து காட்டுவேன். ஆனால் எதிரியாக ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அவன் எல்லாம் செய்கிறான், நாங்கள்லாம் துடிக்கிறோம், உங்களுக்கு அந்த துடிப்பு வரல, உங்கள் செருப்பு அங்கே எந்திரிக்க மாட்டேங்குது, அந்த செருப்பு காவி நிறமாகவும் பச்சை நிறமாகவும் இல்லை, அந்த செருப்பில் தாமரம் இல்லை, அந்த செருப்பில் கருப்பு சிவப்பு இருக்கே, அப்போ யார் நீங்கள்? இல்லை அவர் இதுக்கும் ஒரு பதில் சொல்கிறாரு, நீங்கள் காங்கிரஸை தூக்கி சுமக்காதீங்க, என் கூட வாங்க, அடுத்த எலெக்ஷனை நான் வாங்க போகிற 10% ஓட்டை உங்களுக்கு நான் விட்டு தரேன் அப்படின்றாரு திமுகவுக்கு. இல்லை அதாவதுங்க, ஒரு நிலைப்பு நமக்கு வேணும், ஒரு நிலைப்பாடும் உனக்கு வேணும். உங்களுக்கு பெரியாரை பிடிக்காது, திமுகவை பிடிக்காது, அது திராவிட சுடுகாடு, திராவிடம்தான் தமிழர் விரோதி அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஏன் இப்போ தரகு ஏன் பேசணும்? தரகு ஏன் பேசணும்? பேரை ஏன் பேசணும்? அப்போ நில்லுங்க, தைரியமாக நான் தனிச்சு நிற்கிறேன், தனிச்சு நிற்கிறேன், தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னா யாருக்கு எதிராக தனிச்சு நிற்கிறீங்க? இது இங்கே தான் நம்ம அந்த திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு, யாருக்கு எதிராக நீங்கள் தனிச்சு நிற்கிறீங்க? உங்கள் எதிரி யார் ஃபஸ்ட்டு முதல்ல தெளிவாக சொல்லணும், உங்கள் எதிரி யார் சரியா? திமுக பங்காளினா அப்போ அவங்களோட எங்கள் சண்டை, நீங்கள் அப்போ கூட்டணிக்கு வாங்க, கூட்டணிக்கு வரலையா ஆதரவு வெளியே இருந்தால் ஆதரவு கொடுங்க, இந்தந்த விஷயத்தில் திமுக நன்மை செய்து இந்தந்த விஷயத்தில் போதலை இந்தந்த விஷயத்தில் நிறைவேற்றினா நான் ஆதரிப்பேன், ஒரு டிமாண்ட் பண்ணுங்கள், ஒரு நிபந்தனை அடிப்படையில் ஆதரவு கொடுங்க. உங்களை யாருங்க, அதாவது உங்களை நீங்கள் திமுகவில் சரண்டர் ஆகுங்க, திமுகவில் சேருங்க, திமுகவுக்கு எடுபடியாக இருங்கன்னு யார் கேட்குறாங்களா? சுயமரியாதையாக நீங்கள் என்ன செய்யலாம்? திமுக செய்வதில் இது சரி இது தவறு, திமுக தன்னாட்சி அரசியலை இப்படி எடுக்குது இப்படி எடுக்கலை, இது சரி இது தவறு, நான் இதெல்லாம் கோரிக்கையாக வைக்கிறேன், இதையெல்லாம் அவர்கள் ஆதரிப்பதாக இருந்தால் நானும் ஆதரவு தருகிறேன், ஒரு ஒரு நிலைப்பாடு அறிவிங்க கிட்ட இருக்கா? சீமான்கிட்ட இருக்கா? காட்டுங்க நீங்கள். அப்போ செருப்பை தூக்கி காட்டுவது யாரை திருப்திப்படுத்த, யாரை திருப்திப்படுத்த இல்லையா? இதுவரைக்கும் நீங்கள் சங்கி மங்கிகளுக்கு எதிராக செருப்பை காமிச்சதா வரலாறே இல்லையே, உங்கள் தம்பிமார்கள் சங்கிமார்களோடு தகராறு பண்ணதாகவும் எவனுக்கடா பிறந்தீங்கன்னு பேசுனதாகவும் வரலாறு காணமே. அப்போ இந்த உருட்டெல்லாம் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது, சீமான் வந்துட்டு ஒரு மிக மிக அடிப்படையற்ற, நிலைப்பாடற்ற, கோட்பாடற்ற ஒரு ஆள். அவருக்கு இடதுசாரி அரசியல்னால் என்னன்னு தெரியாது சரிங்களா? வலதுசாரி அரசியல் தான் போகிறதுக்கு வெக்கமாக இருக்குது. அதன் காரணம் என்னென்னா, நீங்கள் தம்பிமார்கள்லாம் அவன் குறைஞ்சபட்சம் ஒன்றா அளவுகோலாக வச்சுருக்கான், தமிழில் தேசிய தலைவர் பிரபாகரனை வச்சு சில கேள்விகள் கேட்குற அளவுக்கு அவன் தெளிவாக இருக்கு. அப்போ இவன் போகிறதுக்கெல்லாம் அவன் கேள்வி கேட்குறான். நீங்கள் மோடிக்கிட்ட போனால் மோடி நம்மளை ஈழப் போராட்டத்தை ஆதரிச்சானான்னு அவன் கேட்டுருவான் இல்லையா? நீங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் கூட போனீங்க அப்படின்னா அதுதான் ஈழத்தில் அவர் நம்ம தலைவர் கொள்கையாக வச்சாரா, அவர் மதத்தை பார்த்தாரான்னு கேட்பான், மதச்சார்பின்மை தானே தலைவர் பேசினாருன்னு கேட்பான், சாதி மதம் பார்க்கக்கூடாதுன்னு புலிகளுக்கு கற்பித்தவர் தானே அப்படின்னு அவன் கேட்பான் இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் சீமான்கிட்ட பதில் இருக்கா? அதனால் கடைசி புகலிடமாக இவர்களை குறைஞ்சபட்சம் இந்த நிலைப்பாட்டுக்கு பின்னால் நிற்க வச்சு சொல்லி அங்கே ஒரு செருப்பு ஓங்கி நிற்கிது, அந்த செருப்பு மாவீரன் பிரபாகரனுடைய செருப்பு. அவர் தமிழ் ஈழத்தை பற்றி பேசுனா அதையும் தவறா இருக்குன்னு சொல்லிடுறீங்க, அவர் கீழ் வெண்மணிக்கு நேரில் போனாருன்னா அதை தவறுன்னு சொல்லலை. இருங்க, தமிழீழ அரசியலினுடைய நிலைகள் தான் இவருடைய சில சரியான நிலைப்பாட்டுக்கு கூட அச்சாணியாக இருந்துச்சுன்னு சொல்கிறோம் சரிங்களா? அதுதான் இன்றைக்கும் குறைஞ்சபட்சம் இவர் அங்கே ஓடிட்டு ஓடிட்டு வர வைக்குது, இவர் இப்போவே தாவி ஓட தயாராக இருக்கிறாரு. ஆனால் இந்த தம்பிமாரெலாம் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கான், அவன் பூரா கேள்வி கேட்குறான், என்னென்னா தலைவர் பிரபாகரன் இப்படி தான் செஞ்சாரா,
நீ பண்ணுற மாதிரி தான் தலைவர் பண்ணாரான்னு கேள்வி கேட்குறதுக்கு அங்கே ஒரு நாலு பேர் இன்னும் இருக்கிறான். அது இருக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் படம் ஓடும். அதுக்கு பிறகு சீமானுடைய அடிப்படையற்ற கொள்கையற்ற இந்த ஓட்டையான அரசியல் ஃபுல்லாக வெளியே வரும். இல்லை, அவர் கீழ்வெண்மணிக்கு நேரில் போகிறாரு, உள்ளே விடாமல் விரட்டி விட்டுறீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மதுரைக்கு வர்றாரு, அவர் அந்த நேரு சிலையோட நிப்பாட்டி திருப்பி அனுப்பி விட்டீங்க. அவர் எந்த காலத்துக்குள்ள வந்தாலும் அவர் அங்கே இருக்க ரொம்ப திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்போ அவர் எங்கே தான் போய் தன்னோட நிலைப்பாட்டை பேசுவார்? இல்லை, நம்ம சீமான் அங்கே போனார், அவங்க வெளியேற்றினாங்க அப்படின்னா அதை ஆதரிக்கலை. அவங்க அனுமதிச்சிருக்கலாம், கோஷம் போட்டு போகலாம், அதில் ஒன்றும் இல்லை. இன்னொன்று, சிபிஎம் அதை தனிப்பட்ட சொத்தாக வச்சுக்கிட்டு முன்னால் திருமாவளவன் ஒன்று போகும்போது இதே மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ இவர் சீமான் போகும்போது வெண்மணியை ஒரு எதிர்ப்பாக தெரிவிக்கிறாங்க. முதல்ல சிபிஎம் அதை சொத்தாக பராமரிக்கிற இந்த மனநிலையை விட்டு வெளியே வரணும். அது யாருக்கு எதிராக செஞ்சாலும் ஏமாத்து அதை ஏற்றுக்கிற முடியாது. ஆனால் தமிழீழ விஷயத்தில், தமிழீழ அரசியல்லிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை சீமான் கடைபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவமானம் தான் அங்கே மிஞ்சும். இப்போ ரெண்டு பேர் பேசுகிறது ஒரே மாதிரி இருக்குது. சீமான் பேசுகிறதும் 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள ஐயா ராமதாஸ் பேசுவதும், ரெண்டு பேருமே என்ன கேட்குறாங்க, ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒருக்க எனக்கு வாய்ப்பு கொடு, முதல்வன் பட பாணியில் நான் எல்லாத்தையும் மாற்றி எழுதிட்டு போயிடுறேன் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. மருத்துவர் ஐயா என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் எந்தெந்த சாதிக்காரர்களுக்கோ யார் யாருக்கோ ஓட்டு போட்டீங்க, இந்த ஒரு தடவை எனக்கு ஓட்டு போடுங்க, என் மகனுக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. ரெண்டு பேரும் ஒரே டோன் எடுக்கிறாங்க. இவங்களுடைய நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த நிலைப்பாட்டை நாம் தமிழர் தம்பிகள் தான் கேட்கணும். என்ன அப்படின்னா, தமிழீழத்தில் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் முதல்வர் பதவி கேட்டிருந்தாருன்னா அவர் 20 வருஷத்துக்கு முன்னாலே தமிழீழத்தினுடைய முதல்வர் ஆயிருக்கலாம், சரிங்களா? அவர் கேட்டது தமிழீழத்திற்கு சுயநிர்ணய உரிமை கேட்டார், சரியா? தனி ஈழம் வேணும், நாடு வேணும்னு கேட்டார். சீமான் தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் தன்னாட்சி கேட்க தயாரா, தன்னாட்சி அரசியலுக்காக நின்று போராட தயாரா, சுயாட்சி மாநில சுயாட்சி கேட்க தயாரா, இவர் அதுக்காக போராட தயாரா? அப்போ அதிகார மோதல், அதிகார சண்டைக்கு இவர் நிற்கிறாரா? முதல்ல அந்த திராணி இருக்கா அவர்கிட்ட? மாநில சுயாட்சி அரசியலுக்காவது நிற்பதற்கு இவருக்கு திராணி இருக்கா? எதுவும் கிடையாது. அப்போ ராமதாஸும் இவரும் கூட்டணி சேர்ந்து நாளைக்கு முதல்வராக வந்துட்டா நிறைய பொய்யுங்க, ஒரு சீமான் பேசுறது நிறைய பொய், தம்பிகளை தப்பாக திசை திருப்பி வழி நடத்துகிறார். என்னன்னா, நான் முதல்வராக வந்துட்டா நேராக கடற்படையை அனுப்பி சிங்களை அடிச்சுட்டு வந்துடுவேன், கருவறுத்துட்டு வந்துடுவேன். அப்புறம் நான் என்கிட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்க, இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, என்ன அது, என்ன இதெல்லாம் சிம்ரன்ற மாதிரி மாநில முதல்வருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, முதல்வரை என்ன சொல்லி கிண்டல் அடிக்கிறீங்க? அவரால் கடிதம் எழுத முடியுன்றது சட்ட ஏற்பாடு, கான்ஸ்டியூஷனல் ஏற்பாடே அவ்வளோதாங்க அதிகாரம் கொடுத்துருக்கு. ஸ்டாலினுக்கு வந்து நேரடி அதிகாரம் இருந்தால் எதுங்க அவர் கடிதம் எழுத போகிறாரு? கலைஞர் ஏங்க ஈழப் பிரச்சனைக்கு கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தாருன்னு கிண்டல் அடிக்கிறீங்க? அவ்வளவுதான் ஒரு மாநில முதல்வருக்கு அதிகாரம். அப்புறம் நான் காட்டானா ஆட்சிக்கு வந்தால் பூமியை புரட்டிடுவேன், மலையை தகர்த்துருவேன்னா யாரை ஏமாத்த? காட்டான்னா நீங்கள் இதில் காட்டான்றது என்ன குவாலிட்டி எனக்கு புரியலை. காட்டான்றது என்ன குவாலிட்டி, அசிங்கம் இல்லையா? சர்வாதிகாரினா அரசியலில் அசிங்கங்க, வெக்கமாக இல்லை. அதாவதுங்க, விசில் அடித்தாங்க குஞ்சுகளாக, நாம் தமிழெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, வரலாறு தெரியாத பசங்களாக இருக்கிறாங்க. ஹிட்லர் அவன் வாழ்க்கை வரலாறு பூரா ஒரு முறை படிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சீமானுக்கு அவன் எதை தூக்கி காமிப்பானோ அது அவர் தான். இல்லை, அவங்க அதை படிச்சுட்டு தான் அது மெயின் கேம்பே எனக்கு எழுதப்பட்டது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரில அவங்க பேசுகிறாங்க. அதாவது அடிப்படையற்ற ஒரு அரசியல்வாதி சீமான்றதுக்கு இதைத்தான் சொல்கிறோம். அவருக்கு இடதுசாரினா கிலோ எண்ணெய் விலை, வலதுசாரினா ஆசை இருக்குது அவங்கள மாதிரி அதிகாரத்தை அடையலாம், பணத்தை அடையலாம், புகழ் அடையலாம்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த அரசியல்னால் வரக்கூடிய பழி சொல்லுக்கு பயம் இருக்குது, சரியா? அப்போ எந்த அரசியல் அடிப்படையற்ற ஒரு ஆசை பிடிச்சவராக இருக்கிறார், அதிகார ஆசை பிடிச்சவராக இருக்கார். அப்போ என்ன ஒன்று நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு பக்கம் தம்பிகள்கிட்ட நான் முதல்வர் ஆனால் நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு ஏமாத்துறது உண்மையிலே. ஆனால் ஸ்டாலினை விமர்சிக்கும் போது என்ன பண்ணிட்டார், கடிதம் தானே எழுதினார், என்ன பண்ணிட்டார் கடிதம் தான் எழுதிட்டார். அப்புறம் ஒரு மாநில முதல்வர் கடிதம் எழுதாமல் மோடிக்கு அரெஸ்ட் வாரண்டா போட முடியும், அப்படி சட்டத்தில் இருக்கா?
அப்படி முடியாது. மோடி மேலே மிக மோசமான குற்றச்சாட்டு வந்தாலும் ஒரு மாநில முதல்வருக்கு புகார் கொடுக்கக்கூட உரிமை கிடையாது பிரதமர் மேலே. இப்படி இருக்குது நம்ம அரசியல் சட்ட ஏற்பாடு. இந்த உண்மையை சொல்லி இளைஞர்களை அரசியல் படுத்துறதுக்கு மாறாக பண்ணுறது ஃபுல்லாக முரட்டு மோசடி, முரட்டு வாய்ச்சவடாலு, முரட்டு உதிரித்தனம். இந்த அதாவதுங்க கலாச்சாரம் இல்லாத, அரசியல் கலாச்சாரம் இல்லாத சினிமா ஸ்டண்ட் ஸ்டைலுங்க அது முழுக்க. சீமானே ஒரு சினிமா என்ன சொல்கிறது, அவர் காதுக்குள்ளே ஆழமாக போய் யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆழமாக எதை சொல்லி வச்சுருக்கிறாங்க, ஆள் மனசில் போய் அவர் அதிபர்னு நம்ப வச்சுட்டாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. அதுதான் அந்த உளவியல் சிக்கலில் இருக்கிறாரு. அவர் அதிகமாக தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு வேற கேள்விப்படுறோம். நிறைய உளர்றாரு அடிப்படை நிலைப்பாட்டுக்கு, இதுக்குமே உளர்றாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆழ்மன அதிபர் விஷயம் இதோடு சேர்ந்து, குடிநோயாளியாக வேற இருக்கிறாரு, அதோடு சேர்ந்து அவர்கிட்ட இந்த உளரெல்லாம் வருது. அவருடைய மாமியாரிடம் 86 ஏக்கர் சொத்தை அவருடைய பேரில் எழுதி வைக்க கேட்டதெல்லாம் கூட அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிறது. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இடும்பவன கார்த்தி, நம்ம ஹுமாயுன், இப்படி நம்ம பாண்டியம்மா, அப்புறம் அவருக்கு பக்கவாத்தியம் வாசிக்கக்கூடிய நம்ம முத்துப்பாண்டி, நம்ம மூ களஞ்சியம், இவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்னென்னு ஆராய்ச்சி பண்ண தெரியாதா? உங்களுக்கு மண்டையில் என்ன தான் இருக்குது? நீங்கள் எப்படி அரசியல் பேசுகிறீங்க எனக்கு புரியலை. உலகத்தை பூரா ஆராய்ச்சி பண்ணுறீங்க, அப்படி கூர்மை ஆராய்ச்சி பண்ணுறீங்க, அண்ணன் பேசுகிற இந்த தகுடு தங்கள்லாம் உங்களுக்கு தெரியலையா? மாமியார் சொத்தை கொடுக்கலான்னு அவர் கோவப்பட்டாராம். மாமியார் சொத்தை இதுக்கு பேர் தான் வரதட்சணை, இதுக்கு பேர் தானே வரதட்சணை, இதுக்கு பேர் தான் டவுரி சிஸ்டம். பாண்டியம்மா அவங்க அவங்களுக்கு இது இந்த பிரச்சனை புரியலையே, இது என்னென்னு அவங்களுக்கு கோவம் வராது. அவங்களுக்கு சொத்தை வந்துட்டு எதுக்கு அவ்வளோ மறைக்கிற? நீ எனக்கு சொத்து இல்லைங்க, மாமியார் வீட்டுக்கு சொத்து இருக்குது, வேலை முடிஞ்சா. அப்போ அவ்வளவு சொத்துக்கள்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு வீடு இல்லை காடு இல்லைன்னே அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து விட்றாங்க. விட்ட பிறகு ஃபுல்லாக உளறல். அப்போ பண பிரச்சனைகளில் இவ்வளவு மோசடியான பொய்கள். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை சித்தப்பேன்னு எப்படிங்க சொல்ல முடியுது? தமிழ் சாதின்றாரு, அதான் எப்படி சித்தப்பேன்னு சொல்ல முடியுது? இந்த நம்ம இந்த அரசியல் கூர்மை நோக்கர்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? எடப்பாடி பழனிசாமியை சித்தப்பேன்னு சொன்னால் எதை காமிச்சிருக்கணும்? நான் காமிப்பேன், நீங்கள் எதை காமிச்சு நீங்கள் அப்போ என்ன உங்கள் ஆராய்ச்சி மனோபாவம்? அடுத்தவனை போட்டு பொழப்பொழன்னு பழக்கிறீங்க, எவனுக்கு பிறந்தன்னு கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் இந்த வீராதி வீர ஆய்வு சூரர்கள்லாம் எனக்கு பேச்சாளர்கள்லாம் இடிமுழக்க பேச்சாளர்கள்லாம் என்னையா செய்கிறீங்க? சூடு சொரணை மானம் வெக்க ரோசம் உங்களுக்கெல்லாம் இருக்கா? நான் ஹுமாயினை பார்த்து கேட்குறேன், களஞ்சியத்தை பார்த்து கேட்குறேன், முத்துப்பாண்டியை பார்த்து கேட்குறேன், இந்த நம்ம சகோதரி பாண்டியம்மாவை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய ஆராய்ச்சி மனோபாவம்லாம் எங்கே போச்சு? இப்படி ஆள் பின்னால் போயிட்டு கூவுறீங்களே, உங்களுக்கு என்ன ஆதாயம் அதில்? அப்போ இப்படி தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு அரசியலை வளர்த்தெடுப்பதுன்னா யார் சரின்னு பார்க்காதீங்க, முதல்ல எது சரின்னு பார்க்குற மனோபாவத்தை வளர்த்துங்க. அதுதான் ஆராய்ச்சி மனோபாவம். அந்த மனோபாவமே இல்லை. இன்னும் சொன்னால் இவர்கள் எல்லாம் கோட்பாட்டு அடிப்படை இல்லாமல் வளர்க்கப்பட்டவர்கள் அரசியல் ரீதியாக. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வலதுக்கும் இடதுக்கும் இடையில் சந்தர்ப்பவாதியாக பாம்பு போல் நெளிகிறார்கள், மாறி மாறி நெளிகிறாங்க. சரிங்களா? கோட்பாட்டு அடிப்படை இல்லாதவர்கள் இடதுசாரிக்கும் இடதுக்கும் வலதுக்கும் இடையில் பாம்பு போல் நெளிவாங்கன்றது அதனுடைய இயல்பு. சரியா? இந்த இதை விட்டுட்டு இவங்க வெளியே வரலை அப்படின்னா அந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிற முடியாது. சரிங்களா? நீங்கள் ஒன்று அதாவதுங்க, ஒருத்தன் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறான், அவனுக்கும் இந்த சமூகத்துக்கும் தான் ஒப்பந்தம் நேரடியாக முதல் ஒப்பந்தம். யாரோட? தனக்கும் இந்த தமிழ் சமூகத்தோடும் ஒப்பந்தம், அதுக்கு நேர்மையாக நிற்கணும். அதுதான் ரெண்டாவது தான் இயக்கம். சரிங்களா? ரெண்டாவது தான் இயக்கம், தலைவர்கள் தனிநபர்கள். சரிங்களா? மூணாவது குடும்பம் தனிநபர். இப்படி தான் நான் வரிசைப்படுத்திக்கிறனும். அப்போ அரசியலாக எப்போதும் நீங்கள் பலவீனப்படக்கூடாது. நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டு போங்க, நீங்கள் நீங்கள் தனி நபராக இருங்க, இண்டிஜுவலாக இருங்க, தொழில் நடத்துங்க, இடமாக வேணால் இருங்க, ஆனால் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும், உங்களுக்கும் சமூகத்திற்கும் இடையிலான ஒப்பந்தமாக இருந்தால் தான் நீங்கள் அரசியலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம், கொள்கை உறுதிப்பாடு கொண்டவர்களாக இருக்கீங்கன்னு அர்த்தம். தனிநபர்களுக்கு வந்துட்டு ஜால்ரா அடிக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் காலத்தில் இருக்கு. மிக்க நன்றி. மிக்க நன்றி.